மதிமுகம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் பதிலுரையில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஆவலோடு காத்திருந்த பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளின் போராட்டங்களான ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், காவேரி மேலாண்மை வாரியம் அமைவதற்கான போராட்டங்களில் போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுகின்ற அந்த அறிவிப்பினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோன்று மிக பிற்படுத்தப்பட்ட பகுதிகளான வடதமிழ்நாட்டில், குறிப்பாக செய்யாறு மற்றும் திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட மண்ணின் மைந்தர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்ற தொழிற்சாலைகளை தொடங்கப்படும் என்கிற அறிவிப்பினை மனதார வரவேற்று நன்றி சொல்கிறேன். அதுபோன்று காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று என்னுடைய தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150 மேற்பட்ட அமைப்புகளும் இந்த முன்வரிசையில் அமைந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 90% அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்து சென்னையில் பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை கடந்த அதிமுக ஆட்சியின் போது அமைதியான வழியில் அறவழியில் நடத்தினோம். காவல்துறை அதற்காக எங்களுக்கு என்ற இடங்களை ஒதுக்கி தந்த இடங்களில் நடத்தினோம். நடத்தி கலந்து சென்ற பிறகு அத்தனையிலும் காவேரி மேலாண்மை வாரியம்த்திற்காக நடத்திய போராட்ட ஆர்ப்பாட்டங்களுக்கும் அதுபோன்று தமிழக வேலை தமிழருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் அனுமதி பெற்ற ஆர்ப்பாட்டங்களுக்கும் எல்லாவற்றிலும் கடந்த 10 காலத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வைகோ, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன், இங்கே இருக்கிற பேராசிரியர் ஜவஹருல்லா, இந்திய கம்யூனிஸ்டினுடைய முத்தரசன், தாப்பாண்டி போன்ற தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம், அதுபோன்று சிபிஎம் பாலகிருஷ்ணன், அதுபோன்று ஓட்டரசியலை விரும்பாத மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஐயா பழனிடுமாறன் என்று இதுபோன்று பல்வேறு அமைப்புகளை உள்ளடக்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்னுடைய தலைமையில் 10 காலமாக இயங்கி வந்தது. இந்த 10 நாங்கள் எங்கு ஒரு ஜனநாயக ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு எல்லாவற்றிலுமே வழக்கு. இப்போது கூட நேற்றைய தினம் ஆணையர் அலுவலகத்திலிருந்து சிபிசிடி ஒரு வழக்கை தொடுத்து எங்கள் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு பரிசீலனை செய்து தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடிய எங்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகளையும் இருந்து எங்களை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து மிக அற்புதமான பதிலுரை கடந்த 10 முன்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவையில் அளித்தளித்த பதிலுரையை கேட்டிருக்கிறேன். 10 கழித்து இன்றைக்கு கேட்கின்ற போது முத்தமை தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி ஒரு அச்சிப்புகாமல் பிசிறு இல்லாமல் மிக அற்புதமாக அவருக்கே உரிய அந்த தாய்மொழி எங்கள் தமிழை கையாள்வார்களோ அதுபோன்று எங்கள் தளபதி அவர்களும் கையாண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான பதில் உரைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சில வழக்குகளை பற்றி சொல்லி அந்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக உறுதியாக வன்முறைக்கு இடம் தராத வகையில் வழக்கினுடைய தன்மைகளை பொறுத்து நிச்சயமாக அவைகளெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில் அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்டவுடன் கிடைத்துகின்ற வகையில் கோரிக்கை வைத்தவுடன் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 100 மேற்பட்ட தமிழ் அமைப்புகளின் சார்பாக